அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பார்த்திங்கன்னா மெதிலின்ல இருக்கோம். மெதிலின் வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் 13 அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். அது பார்த்திங்கன்னா பழைய மெதிலின் ஒரு காலத்தில் பெரிய டான்கள்லாம் இருந்த இடம். அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா குவாட்டபி அப்படின்ற ஊருக்கு போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் குவாத்தபி. கம்யூனல் 13 ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வாங்க குவாத்தபி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டோம், வாங்க மேலே ஏறி போகலாம். இது சுமார் ஒரு 650 படிக்கட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மழை தூரிகிட்டே இருக்குங்க, அதனால் ரெயின் கோட் வாங்கிட்டோம். வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 175 படிக்கட்டு கிராஸ் பண்ணியிருக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கும்பிடிக்கை தாங்க. கும்பிடிக்கன்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் கொழுப்புன்னு சொல்லலாம். நம்ம ஊர் கோயில்கள் மேலே ஏறினா புண்ணியமாவது கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 250 படிக்கட் வந்துட்டோம். பொதுவாக எங்களை பார்க்குறவங்க எல்லாருமே ஜாலி ட்ரிப்பு ஜாலி ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு 650 படிக்கட் ஏறணும். இதுக்கு ஜாலி ட்ரிப்புன்னு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 250 படிக்கட் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 325 கிராஸ் பண்ணிட்டேங்க. இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த குவாத்தபி பார்த்தீங்கன்னா மெதிலின் சிட்டியிலேருந்து சுமார் ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் வரணுங்க. நாங்கள் வரும்போது ஊபர் காரில் வந்துட்டோம். இப்போ போகும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 375 படிக்கட்டு கடந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 400 படிக்கட்டு கடந்துட்டோங்க. இன்னும் ஒரு 250 படிக்கட்டு தான் இருக்குது. கொலம்பியா பார்த்தீங்கன்னா ரொம்ப இயற்கை சூழ்ந்து காணப்படுதுங்க. ரொம்ப எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக தாங்க இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 450 படிக்கட்டு வந்துட்டோம். இன்னும் 250 படிக்கட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 650 படிக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், அதான் மேலேங்க. கேளு படிக்கிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ். இதுக்கு பேர் தான் ஜாலி ட்ரிப், கொழுப்பு ட்ரிப். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரிங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை பார்க்குறது தாங்க இப்போ சுமார் ஒரு 700 படிக்கட்டு மேலே ஏறி வந்தோம். இந்த வியூ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே கொலம்பியாவில் மட்டும் நாங்கள் ஒரு 20 நாள் ட்ராவலுங்க. இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா வில்லாதி லிவியா, அப்புறம் லாஸ் கஜாஸ், சான்கில், பாரிச்சாரா, கிரான், அப்புறம் மெதிலின் சிட்டி வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். அவ்வளோதாங்க, இப்போ மறுபடியும் திரும்ப கீழே இறங்கி போகலாம் வாங்க. இப்போ எக்ஸிட் கேட்டில் வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தாங்க மேலே போயிட்டு கீழே இறங்கி வந்தோம்.
பாருங்க கோத்தபி எப்படி இருக்கு. இந்த மலைக்காக தான் வந்து நாங்கள் காலையில் கிளம்பி ஊபர் பிடிச்சி வந்தோம். இங்கே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஊபருக்கு 2500 ரூபா நம்ம ஊர் காஸ்ட் ஆகுது. வந்து 700 படிக்கட்டு ஏறியாச்சு. நாங்கள் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரே மலை. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் திறந்துடுச்சு. இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு, வியூ பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி அப்படியே லிங்க் ஆகிருக்கு, நம்ம கொடைக்கானல் மாதிரின்னு சொல்லலாம். எப்படி இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாரி டைப்பில் இருக்கிறது தாங்க இங்கே உள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு. இங்கே மெதிலின்ல பார்த்தீங்கன்னா ஆன்டிகுவா அப்படின்ற ஒரு ரீஜியன் இருக்குது. இங்கே எல்லாமே ரோடு கொஞ்சம் சுமார் தான், எல்லாம் எஸ்டேட்டுக்கு போகிற வண்டிங்க. அதனால் இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இந்த லாரி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பழைய லாரி டைப் இருக்குது பாருங்கள். வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மாடல் ஃபோர்டு வண்டிங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குங்க, ஃபேஸ்புக் பேஜ் கூட இருக்குது இந்த வண்டிக்கு. இந்த பெயிண்டிங் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இன்னொரு வண்டிங்க, இதுவும் ரொம்ப பழைய வண்டி தாங்க, ஆனால் லைவாக எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஃபர்கோ லாரி நம்ம ஊர்லேயும் இருந்ததுங்க. இப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் ஏதாவது பார்க்க முடியும். வாங்க கோத்தபின்ற சின்ன டவுனுக்கு போகலாம். இந்த ஆட்டோவில் தாங்க நம்ம போக போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆட்டோ. இப்போ கோத்தபி டவுனுக்கு வந்துட்டோங்க.
வாங்க கோத்தபி டவுனை சுற்றி பார்ப்போம். பொதுவாக யூடியூபர்ஸ்னாவே அவங்களுடைய முகத்தை ஃபோக்கஸ் பண்ணி தாங்க வீடியோ பண்ணுவாங்க. இன்னும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. அதனால் வந்து என்ன விஷயமோ அதை தான் அதிகமாக ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட இருக்கலாங்க, அதுக்கு மன்னிச்சுக்குங்க. இங்கே கோத்தபியில் பார்த்திங்கன்னா எல்லா செவருக்குமே இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆடு, கோழி இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா செவர்லேயுமே இதை பார்க்க முடியுது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இந்த ஊர். வாங்க சர்ச்சுக்குள்ளே போகலாம். இந்த என்ட்ரன்ஸுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், கழுகு முகம் மாதிரி. ரொம்ப பழமையான சர்ச்சுங்க, எல்லாம் மரத்துலேயே இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. கொலம்பியாவில் நாங்கள் ட்ராவல் பண்ணதுலேயே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் தாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வித்தியாசத்தை தான் நாங்கள் உணர முடிஞ்சுது. அதுலேயும் இந்த ஊர் வந்து ரொம்ப சிறப்புங்க. இந்த தெருக்கள்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்காக இருக்கு. இந்த சுவரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த சிமெண்ட்லேயே வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு ஓவியங்கள் பொம்மைகள் மாதிரி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு வீடு மாறுபடுதுங்க. இந்த தெருக்களை பார்க்கும்போது டைரக்டர் சங்கர் ஞாபகம் தாங்க வருது. அவர் தான் அவர் படத்தில் இப்படி செய்வார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஆடு மாதிரி, நாய் மாதிரி, பூனை மாதிரி. இந்த டோருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பெயிண்டிங்கில் வரைஞ்சது இல்லைங்க, இதெல்லாம் வந்து மேஸ்திரியோட வேலைகள் தாங்க. இது மேஸ்திரிங்க இங்கே எல்லாமே சிற்ப கலைஞர்கள் போல் வேலை செய்வாங்க போல. இந்த ஊர் ரொம்ப பிரமிப்பாக இருக்குது.
வாங்க இந்த ஆட்டோவை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்கலாம். எவ்வளோ செட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆட்டோக்கு. இந்த ஆட்டோவை ரெடி பண்ணுறதுக்கு சுமார் 6 மாதம் ஆகும் போலங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்,